எல்லோருக்கும் வணக்கம். நான் கோயில்பேட்டிலேருந்து வரேன். என் பேர் சுரேஷ். நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு கடந்த 8 மாதமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், 5வது மண்டலம். நான் அன்றைக்கே கொஞ்சம் நேராக பேசலாம்னு நினச்சேன். எனக்கு இருந்த அனுபவம் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நான் சாமி கும்பிட மாட்டேன், எந்த இதுவுமே கிடையாது. நிறைய கொஞ்சம் கெட்ட பழக்கம் வச்சுருந்தேன், கொஞ்சம் தான், நிறையன்னு சொல்ல முடியாது, ஓரளவு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற பழக்கமே கிடையாது. ரெண்டாவது, நான் யார் மூலமாக வந்தேன் அப்படின்னா, எங்கள் அண்ணன் மூலமாக தான் வந்தேன், குருராமச்சந்திரன் மூலமாக. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்படின்னா, நான் வந்து ஜாயின் பண்ணேன், எனக்கு யாருமே, எங்கள் அண்ணன் கூட சொல்லலை. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உள்ளே ஒரு வைப்ரேஷன் வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே குருஜி சொன்னார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே, நான் ஃபஸ்ட்டு என்னோடய அனுபவம் எப்படின்னா, நான் என்னோடய ஜூனியரை, எல்லாருமே ஜூனியர்ஸ் நிறைய கெட்ட வார்த்தை திட்டிகிட்டே இருப்பேன். ஏன்னா வேலை செய்யும் போது நான் தெரியல, ஆர்மியில் வந்துட்டு ஜூனியர்ஸ் வந்து நிறைய திட்டுவேன். திட்டுறேன் அப்படின்னா நார்மலாக கிடையாது, ரொம்ப ரொம்ப பேட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் வாயிலிருந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் கூட வராது. அது என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். என்னோடய அனுபவத்தில் வந்து சொல்லணும்னா ஃபஸ்ட் சக்ஸஸ் அதான் எனக்கு. ரெண்டாவது எப்படின்னா, என்னோடய ஜூனியர் ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். இது குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நானே சொன்னேன், டே பரவாயில்லடா, நடக்கும்னு. நான் கிரியா எடுத்த ஆரம்பித்து ஒரு 5-6 நாளில் அந்த பையன் சொன்னால், நான் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை, நான் விட்டுட்டேன், எனக்கு என்னால் முடியலை, ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு வேண்டாம், நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா. என்னப்பா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நான் கிரியா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஃபேஸ் என் மைண்டில் வந்துச்சு, புரிஞ்சுங்களா? ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஃபேஸ் என் மைண்டில் வந்துச்சு. மைண்டில் வந்த ஒரு அவன் அன்னைக்கு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன வார்த்தை இது, சொன்னால் இல்லை சார் எனக்கு முடியல, நான் வேண்டாம் பண்ணலை, விட்டுட்டான் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன, இவன் நம்ம இவன் ஃபேஸ் நம்ம வாயில் ஆட்டோமேட்டிக்காக வருது, ஃபேஸ் வருது. ஆனால் ஏன் இந்த பையன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்த்தா, ஒரு கரெக்டாக அதுக்கடுத்து ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த மாதிரி கன்ஃபார்ம், என் ஒய்ஃப் வந்து கன்ஃபார்ம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஒரு 3 நாளில் சொன்னேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, என்னடா வேண்டான்னு சொன்ன ஒரு பையன் டக்குன்னு ஒரு 3 நாளில் என்ன சொல்லிட்டேன், எனக்கு கன்சீவ் ஆயிடுச்சு மேடம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், உடனே இன்னும் ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஃபஸ்ட்டு அன்னதானத்துக்கு ஒரு 500 ரூபா உன்னால் முடிஞ்சதை போடு அப்படின்ட்டு, நான் ஒரு 500 போடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவனுக்கு அன்னதானத்துக்கு போட சொன்னேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சு அப்படின்னா, கிரியா பண்ணுறது நம்ம பண்ணுறோன்னா நம்ம நினச்சோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு திங்கிங் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. அந்த பையனை கன்சீவ்னு சொன்னோன்னு எனக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நிறைய செய்யணும், இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும்னு கொஞ்சம் ஒரு இது தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய சர்வீஸ் வந்து 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த வருஷம் நான் வீட்டுக்கு வரணும் நவம்பரில். அப்போ நான் குருஜிட்டு சொன்னேன், குருஜி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ப்ரொமோஷன் வந்து எனக்கு எங்கள் இதில் எப்படின்னா, ஒருத்தர் போனால் தான் இன்னொருத்தருக்கு ப்ரொமோஷன், ஒருத்தர் அவுட் ஆனால் இன்னொருத்தருக்கு ப்ரொமோஷன். எங்கள் ஆர்மி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அது எங்கள் இதில் எப்படின்னா, ஒருத்தர் ப்ரொமோஷன் முடிஞ்சு சர்வீஸ் முடிஞ்சு போயிட்டாருன்னா அந்த ட்ரெயினில் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் வரும். அப்படிங்கிறப்ப எனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்காது அப்படின்ட்டாங்க. நான் வீட்டுக்கு தான் அடுத்த வருஷம் வரணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா என்ன, அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு மண்டலம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். குருஜிகிட்ட சொன்னேன், குருஜி இந்த மாதிரி என்ன ப்ரொமோஷன் வர மாதிரி இருந்துச்சு, இப்போ வராது உங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணி பாட்டு பண்ணிட்டாரு, அதெல்லாம் வராது, ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படினாரு. ஆனால் எப்போவுமே பேசாத அந்த ஆள் யார், யார் யார் மூலியமாக எனக்கு ப்ரொமோஷன் வரணுமோ அந்த ஆளே எனக்கு ஃபோன் பண்ணி, நான் லீவில் இருக்கும்போது, நான் முத மண்டலம் ஒரு 21வது நாள் 22வது நாள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது அந்த ஆளே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சப்ஜிம்ரா நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக சொன்னாங்க, ஆனால் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்னு அந்த ஆளே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அது எனக்கு ஒரு சரியான மிராக்கள். என்னென்னா, என்ன சம்மந்தமே இல்லை இருந்தாலும் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, அவராக ஃபோன் பண்ணி, அவருக்கு நான், அவருக்கு தெரியாது நான் கிரியா பண்ணுற எதுவுமே, அது தெரியாது, அவராக ஃபோன் பண்ணி ஒரு ஆந்திராக்காரர் ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டாங்க, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணல, நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ எனக்கு என்னோடய நெக்ஸ்ட்டு அந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்காதுன்னு நினச்ச ப்ரொமோஷனும் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் என்னோடய 3rd சக்ஸஸ். சக்ஸஸ்ன்னு சொன்னால் எனக்கு எப்போ வந்து நான் அந்த கிரியா ஸ்டார்ட் பண்ணணும், அதில் நான் 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கிரியாவை பற்றி தெரியும், ஆனால் எனக்கு சிச்சுவேஷன் சரியாமல் இல்லை. எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் குருராமச்சந்திரன் வந்துட்டு அவர் 1.5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பண்ண ஆரம்பித்து அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம்
என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் நான் வந்து அதை செய்யணும்னு தோணலை, டக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக நான் செய்யணும்னு நினச்சி வரும்போது ஏப்ரலில் வந்தேன், டக்குன்னு கிளாஸ் அட்டன் பண்ணேன். கிளாஸ் அட்டன் பண்ண எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, டேய் இவனுக்கு வேண்டாண்டா இவன் பண்ண மாட்டான். அண்ணன் கூட சொன்னாங்க, இவன் வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் இவன் எதுக்கு பண்ணுறேன், அவன் எப்படியும் பண்ண மாட்டான் மிலிட்ரிக்காரன், எப்படியும் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நானும் கூட ஃபஸ்ட்டு நாள் எனக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ண கோயில்பேட்டில், அதுக்கப்புறம் இல்லை எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி கிடையாது, எங்கள் அண்ணன் என்ன சொன்னால் நீ ஃபஸ்ட்டு அவனை பண்ண விடுமா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் என்னால் ஒரு நாள் விடாமல் நான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் தெரிஞ்சது ஒரு சக்ஸஸ் ஆக 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 எனக்கு இன்னும் பண்ணணும்னு தோணுது. எனக்கு இப்போ அந்த ஒரு மணி நேரம் கூட பத்த மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போனேன், 48 நாள் முடிச்சிட்டேன். 48 நாள் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஃபோன் பண்ணி உங்களை வர்ற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து 40 நான் எனக்கு இன்னொரு பையனாக மிலிட்ரிக்கு போயாச்சு அப்படின்னா காலையில் ரன்னிங் 4:30 மணிக்குள்ள எந்திக்கணும் போகணும். குருஜி சொன்னது என்ன, 3:20 to 4:20 பண்ணு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் போக முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்புறம் குருஜி சொன்னேன், குருஜி எனக்கு என்னமோ கூப்பிட்ற மாதிரி இருக்காங்க, நான் 2 மாதம் லீவ் போட்டு வந்துட்டு 48 நாள் பண்ணணுட்டு. ஆனால் நீ வாட்டுக்கு பண்ணியா, உன்னை யாரும் கூட மாட்டாங்க. என்னமோ குருஜி என் கூட அங்கேயே இருந்து பார்த்த மாதிரி சொன்னார், நீ வாட்டுக்கு பண்ணியா உன்னை யாரும் கூட மாட்டான்னாரு. அது உண்மையிலே நடந்த விஷயம். இன்னும் அந்த இது முடிஞ்சு ஃபஸ்ட்டு மண்டலம் முடிக்கிறது வரைக்கும் எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோனுமே வரலை. நான் அதையும் கம்ப்ளீட் பண்ணேன். எல்லாமே அடுத்தடுத்து சக்ஸஸ் வரும்போது எனக்கு என்ன தோணுது, அப்படின்னா அப்போ தான் உண்மை, இது ஒரு உண்மைன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சது என்னோடய முதல் மண்டலம் முடிக்கும் போது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபீலிங் தான் எனக்கு, இங்கேருந்து எனக்கு எல்லா டைமும் ஃப்ளைட்டில் போக முடியாது, ட்ரெயினில் போகிறதுனால எனக்கு ஒரு 3 நாள் ட்ராவல். அதில் கூட நான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக அந்த 2 நாள் முடிச்சு 3வது நாள் நைட்டு என்றைக்கு போய் ஜாயின் பண்ணணும் அன்றைக்கு நைட்டே நான் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண. அந்த 2 நாள் தான் என்னால் விட நான் விட்டது. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் கிரியா தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சஜஷனும் அதுதான், என்னோடய என் கூட இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகும். இது வந்து கன்ஃபார்ம், எது நடக்குதோ இல்லையோ, ஆனால் யார் இதை தொடர்ந்து பண்ணுறாங்களோ இது 100% அவங்களுக்கு நடச்சது நடக்கும், இது வந்து கன்ஃபார்ம். ஆனால் என்ன, கொஞ்சம் பேர் செஞ்சுட்டு அதை ஆனதுக்கப்புறம் விட்டுடுறாங்க, அது மட்டும் கொஞ்சம் விடாமல் பார்த்துக்கோங்க. எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், எப்போ எவ்வளோ நாளைக்கு முடியுதோ அதை கண்டினியூவாக பண்ண சொல்லுங்கள். எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நன்றி குரு, நன்றி.